இந்த யுக்திய சேர்த்திட்டம் இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? தேசபந்து தென்னக்கோன் இந்த விஷயத்தை வந்துட்டு யுக்திய மிகையும் என்பதை வந்துட்டு தொடர்ந்து இருக்கணும் எங்க இருந்து சொன்னா பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள். தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் தாக்கப்படுகின்றார். ஆகவே இந்த கோபத்தை வைத்து நீங்கள் அவர் மீது குறை கூறுவதை போன்று எனக்கு தோன்றுகிறது. இதை எப்படி எங்க டெம்பிள் ட்ரீஸ்க்கு வந்துட்டு இங்கே வந்த தாக்குறதுக்கு வந்த ஆட்களுக்கு களம் செய்து கொடுக்கிறார் வந்துட்டு அதுக்கு முக்கிய காரணமாக இருந்து வந்த தென்னக்கோன். நீங்கள் சொல்வதை போல இது ஒரு நாடகமாக இருக்கின்றது. அப்படியா? நாடகம் தான். அவர் பதவிக்கு வந்த உடனே ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவுகிறது. காலி முகத்துடல் ஆர்ப்பாட்டக்காரர்களை இன்னும் தேடி தேடி கைது செய்வதற்கு தான் இவர் நியமிக்கப்பட்டார். அந்த தீர்ப்புல இருக்குது இந்த தேசபந்து தென்னக்கோன் என்றவர் வந்துட்டு ஒரு ஒரு மென்டல் டிசார்டர் உள்ள ஆள் உண்டு அப்படின்னு சொல்லி. இன்னைக்குமே உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அடிமாட்டத்திலிருந்து சரி இதை இல்லாமல் ஒழிப்போம். பாதர் ஒழுங்கு நடவடிக்கையாக இருக்கலாம், போதைப் பொருள் பாவனாக இருக்கலாம், அடிமாட்டத்திலிருந்து இல்லாத ஒழிப்பது வந்து நல்லது தானே? ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இந்த ஜனாதிபதியாக இந்த மஹிந்த ராஜபக்சே என்ன செய்கிறாரு, அவசரமாக சொப்பரில் நீர்கொழும்புக்கு பெய்த்து அந்த ஊட்டுலுக்கு பெய்த்து அந்த ஊட்டில் இருந்த அந்த நிமல் லன்சாவை கட்டி பிடிச்சி ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்குறாரு. இது ஏண்டால் அங்கனைக்கு இருந்த அந்த நாக்கோட்டிக்ஸ் அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு சொல்கிறார். இது ஏண்டால் மெசேஜ் ஒன்று கொடுக்குறாரு, ஹிடன் மெசேஜ் ஒன்று. அந்த நாடு இந்த நிலைமையை அடைய, நாடு வங்குரோத்து அடைய காலி முகத்துடல் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு பெரும் பங்களிப்பு இருக்கிறது. போதைப் பொருளோட பாவனையில் அதை தொடர்பு அந்த வியாபாரங்கள்ல இருக்கிறார் என்றது எங்களுக்கு நல்ல திட்ட தெளிவாக விளங்கின ஒரு சந்தர்ப்பம் அது. அப்போ அந்த நேரத்தில் அதை பாதுகாத்தது யார்? அந்த வியாபாரிய அந்த வியாபாரத்தை பாதுகாத்தது வந்துட்டு மஹிந்த ராஜபக்ச இந்த பிரசன்ன ரணதுங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கமாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு செயற்படுத்துவது நாங்கள் தான் என்று அவர் தைரியமாக சொல்கின்றார். ஆகவே அதிலும் தெளிவாக தெரிகிறது. தேடி பாருங்கள், உங்களோட ஏரியாவில் ஒரு நல்ல மனிதன் வாரான் என்று சொன்னால் வந்து மொட்டு கட்சியில் அந்த மொட்டு கட்சியில் பின்னணியில் இருப்பது வந்துட்டு இந்த ராஜபக்ச குண்டர்கள். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்னும் நாங்கள் குறுகிய நேரத்திலே ஒரு முக்கிய விடயம் சம்பந்தமாக பேசுவதற்கு இந்த காணொளியில் தயாராக இருக்கின்றோம். இன்று இந்த காணொளியில் எதை பற்றி பேசப் போகின்றோம் என்று பார்த்தால், தற்பொழுது நாட்டில் இலங்கை காவல்துறையானது சற்று அதிகமாக வேலை செய்வதை எங்களுக்கு செய்திகளின் ஆலதம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பிரதான செய்திகளில் இதுக்கென்றே ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்கி இது சம்பந்தம் பற்றி, அதாவது இந்த போலீஸாருடைய நடவடிக்கைகள் சேவைகள் குறித்து இப்பொழுது விசேட செய்திகள் நாளாந்தம் எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் யுக்திய போலீஸாருடைய இந்த திடீர் சோதனைகள் குறித்த நடவடிக்கைகள், அது சம்பந்தமான செய்திகள். நாட்டிலே இருக்கின்ற பாதாள உலக நடவடிக்கைகள், அதே போல போதைப் பொருள் பாவனை, இவற்றை இல்லாதொழிக்கும் நோக்கிலே இந்த செயற்திட்டம் இப்பொழுது புதிதாக பதவிக்கு வந்திருக்கின்ற போலீஸ் மாதிபர், அதாவது பதில் போலீஸ் மாதிபராக கடமை ஏற்றிருக்கின்ற தேசபந்து தென்னக்கோன் அவர்களுடைய வழிகாட்டில், அவருடைய தலைமையில் தான் இந்த செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போலீசாருடைய நடவடிக்கைகள் தொடர்பில், அதாவது யுக்திய செயற்திட்டம் தொடர்பில் தான் இன்று நாங்கள் பேசப் போகின்றோம். இது உண்மையாகவே நல்ல விடயமா அல்லது இது வெற்றி அளிக்காத ஒரு விடயமா என்று யாரிடம் பேச போகிறோம் என்று பார்த்தால், உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே ஒரு அரசாங்கத்தை மாற்றுவதற்கு காரணமாக இருந்த காலி முகத்திடல் ஆர்ப்பாட்ட களம், அந்த ஆர்ப்பாட்ட களத்தின் முன்னணி செயற்பாட்டில் ஒருவர், அதே போல் வழக்கறிஞர் கூட, நாட்டிலே இருந்து பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்த ஒருவர் திரு முகமது ஃபஸ்லி அவர்கள், அவரோடு நாங்கள் இன்று இந்த விடயம் சம்பந்தமாக பேச போகின்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம். தொடர்ந்து நாட்டில் இடம்பெறும் பல ஆர்ப்பாட்டங்களில் உங்களை காணக்கூடியதாக இருக்கும், எதிர்ப்பதாகளை பிடித்து கொண்டு நீங்கள் முதலாவதாக நிற்பீர்கள். சொல்லுங்கள், இப்பொழுது உங்களிடம் கேட்க வேண்டும் என்னவென்றால், இந்த யுக்திய செயற்திட்டம் இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நீங்கள் ஒரு சட்ட ரீதியாகவும் சரி, அதே போல் நீங்கள் இருந்த அந்த ஆர்ப்பாட்ட காலத்தின் ஒரு முன்னணி செயற்பாட்டலாகவும் சரி, பொதுவாக நீங்கள் இந்த செயற்திட்டத்தை எப்படி பார்க்கின்றீர்கள்? உண்மையிலே வந்துட்டு இந்த யுக்திய செயற்பாடு அப்படின்றது வந்துட்டு நாங்கள் காண்றோம், இது ஒரு 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 கண் துடைப்பு ஒரு செயற்பாடாகத்தான் வந்துட்டு எங்களுக்கு விளங்குது. என்ன காரணம் என்று சொன்னால், நாங்கள் எங்களுக்கு தெரியும் வந்துட்டு இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம்தான், வெளியில் பேசப்படாட்டியும் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம்தான் வந்துட்டு இந்த போதைப் பொருட்கள் சம்பந்தமான விஷயங்கள், அதே நேரம் பாதாள உலக சம்பந்தமான விஷயங்களுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பது.
கூடுதலான ஆட்கள் வந்துட்டு வந்துட்டு இந்த பாராளுமன்றத்தில் இருக்கும் இல்லை அல்லது அரசியலுடன் தொடர்பான முக்கிய புள்ளிகளாக இருக்கின்றார்கள். இவர்களை விட்டுவிட்டு அந்த போதைப் பொருட்களை பாவிக்கும் அடிமட்ட அந்த பாவனையாளர்கள் உட்பட அந்த அந்த கீழ் மட்டத்தில் வந்துட்டு வியாபாரம் செய்து கொண்டு இருக்கின்ற ஆட்களை கைது செய்வதன் மூலம் வந்துட்டு இதை நிப்பட்ட முடியுமா, நிறுத்த முடியுமா என்றது வந்துட்டு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டவுட். இப்போ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் வந்துட்டு இது ஒரு கண் துடைப்பு செயற்பாடு மாதிரி தான் எங்களுக்கு வேணும். ரைட், நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து கண் துடைப்பு செயற்பாடு என்று. ஆனால் உண்மையாகவே இப்பொழுது இத்தனை நாள் இல்லாத வகையில் தான், இல்லாத வாறு தான் இப்பொழுது பதில் போலீஸ் மா அதிபர் தேசமும் தென்னக்கோன் இந்த வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார். எனக்கு ஒரு விடயத்தை கூற முடியும், இந்த காலி முகத்திடல் ஆர்ப்பாட்ட காலத்திலே காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அல்லது வேறு யாராவது சம்பந்தப்பட்டவர்களோடு பதில் போலீஸ் அதிபராக இருக்கின்ற இவர் தேசமும் தென்னக்கோன் அவர்கள் தாக்கப்படுகின்றார். ஆகவே இந்த கோபத்தை வைத்து நீங்கள் அவர் மீது குறை கூறுவதை போன்று எனக்கு தோன்றுகிறது. இதே இப்படி உண்மையிலே வந்து காலிமுகத்திடலில் அந்த அமைதி ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் வந்துட்டு 2022 May 9 அரளி இந்த டெம்பிள் ஸ்ட்ரீட்ஸில் வந்துட்டு ஒரு 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 பெரிய ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு புறவு கலந்து கொண்டவங்க, அந்த கூட்டத்தை கலந்து கொண்ட பொதுஜன பெரமுனையின் ஆதரவாளர்கள், சில அமைச்சர்கள், சில முக்கிய குண்டர்கள், இவ சில நகரசபை கொழும்பு மாநகரசபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் என்று நிறைய ஒரு பெரிய ஒரு கூட்டம் அங்கனைக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்க அந்த கூட்டம் அந்த டெம்பிள் ட்ரீஸ்லேருந்து அந்த கூட்டம் மீட்டிங் முடிஞ்சு வந்தது வந்துட்டு அந்த காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்ட களத்துக்கு தான் வந்தார்கள். அப்போ அந்த நேரம் வந்துட்டு அந்த நேரம் டிஐஜியாக இருந்தார் வந்திருந்த தேசபந்து தென்னக்கோன். அப்போ இந்த அவர் அங்கனைக்கு எல்லாருக்கும் ஒரு அஷூரன்ஸ் ஒன்று கொடுத்தது வந்துட்டு வீடியோக்களில் கூட இருக்கின்றது, ஃபேஸ்புக்கில் யூடியூபில் வீடியோக்களில் கூட இருக்கின்றது. அவர்கள் வந்தால் நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வர விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் ஒன்று கொடுத்து கொண்டு எங்களோட அங்கே அந்த நேரம் அந்த காலிமுகத்தில் ஆர்ப்பாட்டத்தை களத்தில் இருந்தவர்களை வந்துட்டு ஒரு சைடுக்கு தள்ளி வச்சு அந்த எங்கள் டெம்பிள் ட்ரீஸ்க்கு வந்துட்டு இங்கெல்லாம் வந்த தாக்குறதுக்கு வந்த ஆட்களுக்கு களம் செய்து கொடுக்குறார் வந்துட்டு அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இந்த தென்னக்கோன். சரி, அதுக்கு பிறகு தான் வந்துட்டு அவர் தாக்கப்படுகிறார். அவர் தாக்கப்படுகிறார் வந்துட்டு இந்த காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்ட களத்தில் அல்ல, அதற்கு வெளியில் பொதுமக்கள் எழுந்திருந்தார்கள் வந்துட்டு இந்த அந்த அங்கே ஆர்ப்பாட்ட களத்துக்கு வந்துட்டு அடித்தார்கள், தாக்கினார்கள், அதுக்கு எதிராக பொதுமக்கள் கொதித்திருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த விஷயங்கள் நடக்குது, அவர் தாக்கப்படுகிறார். உண்மையிலே வந்து அவருடன் என்று அல்ல, எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த ஒரு நபருடனோ வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு காலிமுகத்திடலில் ஆர்ப்பாட்டத்தில் இருந்த எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்த எந்த ஒரு ஆர்ப்பாட்டக்காரரும் வந்துட்டு ஒருத்தருடனும் தனிப்பட்ட ரீதியில் எந்த ஒரு கோபமும் அல்ல. இது வந்துட்டு உண்மையிலேயே இந்த நாட்டில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அநியாயம் நடந்து கொண்டு இருந்துச்சு. அந்த அநியாயத்துக்கு ஒத்துழைத்த ஆட்களுடன் வந்துட்டு பொதுவான ஒரு எதிர்ப்பு தான் இருந்துச்சு ஒழிய தனிப்பட்ட ரீதியில் ஒரு கோபம் உண்டோ ஒரு இதுண்டோ இந்த எதிர்ப்புண்டோ இருக்கல. பொதுவான ஒரு அமைப்பில் எல்லாரும் வந்துட்டு எதிர்த்தது ஒரே ஒரு விஷயத்தை தான், ஊழல் நிறைந்த களவுகள் நிறைந்த அந்த ஆட்சியை மாற்ற வேண்டும், இந்த ஆட்சி முறைமையை மாற்ற வேண்டும் என்றே தான் வந்துட்டு அங்கே வந்துட்டு முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு தாக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணினால்தான் தென்னக்கோன், அது எங்களுக்கு திட்ட தெளிவாக தெரியும். ஆனாலும் நாங்கள் அதுக்காக வேண்டி அவருக்கு எதிரானவர் இல்லை. தேசபந்து தென்னக்கோன் இந்த விஷயத்தை வந்துட்டு யுக்தியை மிகையும் என்றதை வந்துட்டு தொடர்ந்திருக்கணும் எங்கே இருந்துன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள், அவர் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடன் தொடர்புடைய மிக நெருக்கமான தொடர்புடைய வியாபாரிகள், அவர்களின் அலுவல ஊழியர்கள், இப்படி அந்த இடத்துல இருந்து இந்த சர்ச் என்ற இந்த வேலை திட்டத்தை தொடங்கியிருக்கணும். அப்படி தொடங்கியிருந்தால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு இருக்கும், என்னென்னு சொன்னால் வந்துட்டு இவர் உண்மையிலேயே வேலை செய்ய வந்திருக்கிறார். இப்போ எங்களுக்கு தோணுது அப்படி இல்லை, இவர் இப்போ என்னது ப
பதில் போலீஸ் மாதிபராக தான் இருக்கின்றார். இப்போ பதில் போலீஸ் மாதிபர் வந்து போலீஸ் மாதிபராகிறதுக்கு அவர்கிட்ட கலஸ் காட்டுறதுக்கு வந்திருக்கிறார் போல என்று எங்களுக்கு விளங்கு. நீங்கள் சொல்வது இப்பொழுது ஒரு நாடகமாக இருக்கின்றது, அப்படியா? நாடகம்தான். அதே நேரம் வந்து இன்னொரு சைடு ஒன்று இருக்குது. இந்த இன்றைக்கு இந்த நாட்டில் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டால் ஒரு வழக்கொண்டு மூலம் வந்துட்டு ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்குது. அப்போ அந்த நேரம் வந்துட்டு மிரிஹான ஏரியாவில் வந்துட்டு போலீஸ் யார் ஏஎஸ்பி அல்லது எஸ்எஸ்பியாக இருந்தவர் தான் வந்து தேசம் வந்து தின்னக்கோன். அப்போ அந்த நேரம் வந்துட்டு அந்த மிரிஹான போலீஸில் வைத்து அரெஸ்ட் பண்ணப்பட்ட நாலு பேருக்கு வந்துட்டு டார்ச்சர் நடக்குது. நாலு பேருக்கு டார்ச்சர் நடக்குது. அப்போ அந்த டார்ச்சர் சம்மந்தமாக வந்துட்டு அவங்க ஃபண்டமெண்டல் ரைட் கேஸ் ஒன்று போட்டு வந்து அதில் கடைசி தீர்ப்பு வந்திருக்குது. அந்த தீர்ப்பில் இருக்குது இந்த தேசபந்து தென்னக்கோன் என்றவர் வந்துட்டு ஒரு ஒரு மென்டல் டிசார்டர் உள்ள ஆள் உண்டு அப்படின்னு சொல்லி, சிங்களத்தில் சொல்கிறத விகூர்த்தி லிங்கிக ஆஷாவான் இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவது. அதனால் வந்துட்டு இவரை அந்த வழக்கில் ஒரு குற்றவாளியாக அவரை குறிப்பிட்டு அவருக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு 500,000 வீதம் வந்துட்டு இந்த என்ன இந்த ஃபைன் கட்டுறதுக்கு வந்துட்டு தீர்ப்பு வந்திருக்குது. இப்படி ஒரு வழக்கில் குற்றவாளியாக நிரூபணமான ஒருத்தர் இந்த இடத்துக்கு வரத்துக்கு இயலாது. ஒன்றோ அவர் அந்த அவர்கிட்ட அந்த அந்த வழக்கிட விஷயங்களை மக்கள் மத்தியில் வந்துட்டு பெருசாக போகாமல் இருக்கிறதுக்கு செய்கிற வேலையாக இருக்கணும், அல்லது அவர்கிட்ட போலீஸ் மாதிபர் அந்த பதவியை அவர் அதை தக்க வைத்து கொள்வதற்கு அவர் செய்கிற வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விளங்குது. இன்னொரு செய்தி இருக்குது. இப்பொழுது பதில் போலீஸ் மாதிபராக இருக்கின்ற தேசமும் தின்னக்கோன் அவர் பதவிக்கு வந்தவுடனே ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவுகிறது. காலி முகத்துடல் ஆர்ப்பாட்டக்காரர்களை மீண்டும் தேடி தேடி கைது செய்வதற்குத்தான் இவர் நியமிக்கப்பட்டார். இப்பொழுது ஆர்ப்பாட்டக்காரர்கள் பயந்து விட்டார்கள், இப்பொழுது பின்வாங்க போகின்றார்கள், இனி அவர்களை தேட முடியாது, வெளிநாடுகளுக்கு ஓடப் போகின்றார்கள் என்றெல்லாம் செய்தி வந்தது. இது உண்மையா? நீங்கள் உண்மையாகவே பயந்து விட்டீர்கள்? ஆர்ப்பாட்டக்காரர்கள் சத்தம் இல்லை இப்பொழுது. அப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அது பிழை. காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வந்துட்டு தேசபந்து தென்னக்கோனுக்கு நாங்கள் வந்து நன்றி சொல்கிறோம். தேசபந்து தென்னக்கோன் இந்த இடத்துல வந்ததால் காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வந்துட்டு பிரிந்திருந்தார்கள், ஒவ்வொரு திக்கில் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் இப்போ வந்து மறு ஒன்று செய்து கொண்டு வரார்கள். அதனால் வந்து தென்னக்கோனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோட போராட்டத்தை திரும்பியும் நாங்கள் தொடங்குகிறோம். திரும்ப போராட்டங்கள் நிறைய இருக்கும் இந்த வருஷம். ஓ, போராட்டங்களின் வருடமாக ஆரம்பிக்கிறதுக்கு அவை இருக்குது. என்ன செய்ய, இந்த நாட்டில் இந்த இருக்கிற அரசாங்கம் வந்துட்டு இந்த மக்களுக்கு சலுகைகள் கொடுக்குற அரசாங்கமாக காண்றதுக்கு இல்லை. அவங்க சலுகைகள் கொடுப்போம் என்ற நிலைமையிலையும் அவங்க அப்படி ஒரு அறிகுறி கூட இந்த அரசாங்கத்தில் விளங்குறதுக்கு இல்லை. அதனால் வந்துட்டு நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், இந்த ஆண்டில் வந்துட்டு இந்த அரசாங்கத்தின் அடாவடித்தனங்களை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இல்லாதொழிக்கிறதுக்கு வந்துட்டு நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எங்கள் போராட்டங்கள் நிச்சயம் வெற்றி அளிக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ரைட். இறுதியாக நான் மீண்டும் இறுதி கேள்விக்கு வருகின்றேன். என்னென்னு சொன்னால் மீண்டும் நான் யுக்தியை செயல்திட்டத்துக்கு வருகின்றேன். இப்பொழுது கொழும்பிலே மாளிகை வத்தையாக இருக்கலாம், கொச்சிக்கடையாக இருக்கலாம், அமர் வீதியாக இருக்கலாம், பல்வேறு இடங்களிலே இப்பொழுது திடீர் பரிசோதனைகள் இடங்கிறது. அதுவும் நள்ளிரவில் அதிகாலை வேளைகளிலே இந்த திடீர் பரிசோதனைகள் இடம்பெறுகிறது. இப்பொழுது கேட்கும்போது போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகின்றது, நாங்கள் அடிமட்டத்திலிருந்து நாங்கள் அனைத்தையும் இல்லாதொழித்து கொண்டு வருகின்றோம், அப்படி ஒரு கருத்தை வைக்கிறார்கள். உண்மைக்குமே உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அடிமட்டத்திலிருந்து சரி இதை இல்லாமல் ஒழிப்போம், பாதாளுக்கு நடவடிக்கையாக இருக்கலாம், போதைப் பொருள் பாவனாக இருக்கலாம், அடிமட்டத்திலிருந்து இல்லாத ஒழிப்பது வந்து நல்லது தானே? ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? உண்மையிலே போதைப் பொருள் என்ற விடயங்கள், பாதாள உலக அந்த செயற்பாடுகள் அடிமட்டத்தில் இருந்து இல்லை, முற்றும் முழுதாக இல்லாதொழிப்பதை வந்துட்டு நாங்கள் விரும்புகிறோம். பர்சனலாக நானும் வந்து விரும்புகிறேன். ஆனாலும் வந்துட்டு அடிமட்டத்தில் இருந்து என்று இவங்க அடிமட்டத்தில் இருந்து நாங்கள் இல்லாமல் அளிக்கிறோம், மட்டத்தில் இருந்தே தான் இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்ல போகலை. மேல் மட்டத்தில் இருக்கிறவன் வந்துட்டு இங்கே இப்போ அடிமட்டத்தில் இருக்கிறவனை எடுத்து சைடு காக்கினத்தோடு அரெஸ்ட் பண்ணியோ என்னவோ ஏதோ ஒரு வகையில் வந்து சைடு காக்கினத்தோடு மேல் மட்டத்தில் அதை பெரிய அளவில் பெரிய ஸ்கேலில் செய்கிறவன் வந்துட்டு அதை யார் ஒருத்தனோ ரெண்டு பேரோ ஒரு கூட்டமோ இவங்க என்ன செய்வாங்க, இந்த ஆட்கள் போனால் போச்சு,
இன்னொரு கூட்டத்தை கொண்டாந்து நாங்கள் அந்த வேலையை செய்வோம் அப்படின்றதுக்கு அவங்க வந்துட்டு செய்வாங்க. இதை செய்யணும் எப்படின்னு சொன்னால், மேல்மட்டத்தில் எவன் எல்லாம் வந்துட்டு இந்த நாட்டுள்ளுக்கு இந்த போதைப்பொருள் என்ற விஷயத்தை கொண்டு வரானோ, எவன் எல்லாம் இந்த நாட்டுள்ளுக்கு போதைப்பொருள் விஷயங்களை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறனும், இந்த இடத்த வந்துட்டு ஈஸியாக பிடிக்கலாம். ஒவ்வொரு போலீஸ் நிலையங்களுக்கும் உட்பட்ட ஏரியாக்களில் வந்துட்டு யார் யார் வந்து இந்த போதைப்பொருள் பாவனைகள் அந்த போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுற என்பதை வந்துட்டு அந்த போலீஸ் நிலையத்தில் வந்துட்டு ஒரு குற்று மதிப்பான ஒரு ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கத்தான் செய்யும். இதை வச்சுட்டு இப்படி இதை முடிக்கலாம். அப்படி அல்லது அதை பெரிய லெவலில் நாட்டுக்கு வார்த்தை நிப்பாட்டுறதுக்கு தேவையான ஏற்பாடை செய்யலாம். அதை செய்கிறத விட்டுட்டு இது வந்துட்டு உண்மையிலே நாடகம் தான் நடக்குது. இதில் இதனால் வந்துட்டு இந்த நாட்டில் போதைப்பொருள் என்ற விஷயங்கள் வந்துட்டு ஃபுல்லாக முற்றுமுழுதாக முடிய போகிறது இல்லை என்றது தான் வந்து என் கருத்து. எங்கள் கருத்தும் அதுதான். இப்போ இந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்க தானே, இப்போது நாடு முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படியோ நடந்துகொண்ட நேரத்தில் பாராளுமன்றத்தில் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அந்த நாடு இந்த நிலைமையை அடைய, நாடு வங்குரோத்து அடைய காலி முகத்தொழில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு பெரும் பங்களிப்பு இருக்கிறது. அவர்களுடைய செயற்பாடுகளில் தான் நாட்டில் சுற்றுலாத்துறை பாதிப்படைந்தது, நாட்டில் உள்நாட்டு வருமானம் குறைந்தது. அனைத்துக்குமே காரணம் இந்த காலி முகத்தொழில் ஆர்ப்பாட்டக்காரர்கள். பிரதான கொழுமின் பிரதான பகுதி முடக்கிக் கொண்டு இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள், பாதைகளை மறைத்தார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. பாராளுமன்றத்திலே அமைச்சர்கள் பிரசாரம் நடத்தும் உட்பட ஏராளமானோர் இன்னமும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது ஒரு குற்றம் சுமத்துகின்றார்கள். அதே போன்று மற்றொன்று இருக்கிறது, காலி முகத்தில் ஆர்ப்பாட்ட காலத்திலே தான் போதைப்பொருள் பாவனை அதிகமாக இருந்தது, ஆகவே இவர்களை பிரதானமாக பிடிப்பதற்கு தான் இன்று யுக்தியை நடக்கின்றது என்று கூறுகிறார்கள். இது இறுதி கேள்வி, இதற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கின்றது? ரெண்டு கேள்வி கேட்டீங்க சரியா, ரெண்டு விஷயங்கள் குற்றச்சாட்டு வச்சிங்க. ஒன்று, இந்த பொருளாதார இந்த நிலைமைக்கு காரணம் வந்து காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அப்படி என்று சொன்னால் வந்து நான் உண்மையிலேயே நான் கேட்க விரும்புகிறேன். இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 18 பில்லியனுக்கு மேலே சரியா இந்த நாட்டுக்கு வரவேண்டிய இன்கம்மை இல்லாமாக்கி அந்த சீனி என்றதை இறக்குமதி செய்கிறதுல வந்துட்டு ஒரு இன்கம்மை இல்லாமாக்கினது வந்துட்டு காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்களா? இந்த நாட்டுக்கு உள்ளுக்கு எடுக்காத உள்ளுக்கே வராத ஒரு ஒரு அந்த ஃபர்டிலைசர் என்ற சொல்கிற அந்த இந்த கப்பலுக்கு சாமணமே இறங்காமல் சல்லி கொடுத்தது வந்துட்டு காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்களா? நாட்டில் மக்களுக்கு பாவனைக்கு உகந்தாத நச்சு பொருட்கள் அடங்கிய மிகவும் குறைந்த குவாலிட்டியில் உள்ள வந்துட்டு தேங்காயை வந்து இம்போர்ட் பண்ணது வந்துட்டு அதனால் இந்த யார் காலிமுகத்திரல் ஆர்ப்பாட்டக்காரர்களா? இந்த நாட்டில் வந்துட்டு அலப்பிச்ச சதோச மூலம் அலப்பிச்ச வெள்ளை வெங்காயம் வெள்ளப்பூடுகளை வந்து கொண்டு பின்கதவால் வந்துட்டு பெரியோரு லொஸ்டோண்டு உருவாக்கி நாட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு பெரிய லொஸ்டோண்டு உருவாக்கி பின்கதவால் திருப்பி வந்து அந்த இந்த இந்த பிளாக் மார்க்கெட்டுக்கு போட்டு ஒரு ஒரு கூட்டம் சம்பாதிச்சாங்களே நாட்டில் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு லொஸ்டோண்டு ஏற்படுத்தினாங்களே இது வந்துட்டு செஞ்சது காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்களா என்ற விஷயத்தை நான் கேட்குறேன். இதை விட இன்னமும் இருக்கின்றது. அதே நேரம் நான் வந்துட்டு சொல்லணும், இந்த போதைப்பொருள் பாவனை வந்துட்டு காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தான் செய்தார்கள் அப்படி என்று சொன்னால் நாங்கள் ஒரு 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 ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் வந்துட்டு பின்னுக்கு போய்த்து நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் என்ன என்று சொன்னால், ரிஷான் யோசிச்சு பாருங்கள், 2015க்கு முதல்ல ஒரு டைமில் வந்துட்டு நாக்கோட்டிக்ஸால் வந்துட்டு நீர் கொழும்புல ஒரு ஊட்டை போய்த்து ரேட் பண்ணுறதுக்கு உழுகு போடுறாங்க. நல்ல நினைவிருக்கும் உங்களுக்கு, இந்த நாட்டில் மக்களுக்கும் நினைவிருக்கும். அது ரேட் பண்ணுறதுக்கு உள்ளுக்கு பூந்த ஹாஃப் அன் அவர் போவல்ல, அந்த நேரத்தில் இந்த ஜனாதிபதியாக இந்த மஹிந்த ராஜபக்சே என்ன செய்கிறாரு, அவசரமாக சொப்பரில் நீர் கொழும்புக்கு பெய்த்து அந்த ஊட்டுலுக்கு பெய்த்து அந்த ஊட்டில் இருந்த அந்த நிமல் லன்சாவை கட்டி பிடிச்சி ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்குறாரு. இது ஏண்டால் அங்கனைக்கு இருந்த அந்த நாக்கோட்டிக்ஸ் அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு சொல்கிறார், இது ஏண்டால் மெசேஜ் ஒன்று கொடுக்குறாரு, இன் ஹிடன் மெசேஜ் ஒன்று, கை வைக்கக்கூடாது என்று சொல்லி ஆளை பாதுகாத்து செஞ்சது வந்துட்டு எதுக்கு? நாக்கோட்டிக்ஸ் வந்து அந்த ஊட்டுள்ளுக்கு பூந்தது எதுக்கு? அப்போ அந்த ஆளை பாதுகாத்தது யார்?
இப்படி பார்க்க போக்கில் வந்துட்டு அந்த ஆளோட தொடர்புகளை நாங்கள் எடுத்து பார்த்தா வந்து அவர் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த லன்சா போதைப் பொருளோட பாவனையில் அந்த தொடர்பு அந்த வியாபாரங்களில் தான் இருக்கிறார்ன்றது எங்களுக்கு நல்ல திட்ட தெளிவாக விளங்கின ஒரு சந்தர்ப்பம் அது. அப்போ அந்த நேரத்தில் அதை பாதுகாத்தது யார்? அந்த வியாபாரிய அந்த வியாபாரத்தை பாதுகாத்தது வந்துட்டு மஹிந்த ராஜபக்ச, இந்த பிரசன்ன ரணதுங்கையின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச என்றது மிக்க தெளிவான ஒரு விஷயம். அந்த காலத்தில் பிரசன்ன ரணதுங்க இந்த நாட்டில் மேல் மாகாண முதல்வராக இருந்தார், மேல் மாகாண முதலமைச்சராக இருந்தார். அப்போ அப்படி அந்த காலத்தில் பிரசன்ன ரணதுங்கைக்கு அது மறந்திருந்தால் நாங்கள் வந்துட்டு திருப்பி நினைவு காட்டுறதுக்கு நாங்கள் விருப்பம் அந்த விஷயங்கள். அதனால் வந்துட்டு நாங்கள் சொல்கிறோம், காலிமுகத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் போதைப் பொருட்கள் உடன் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல, போதைப் பொருள் அந்த வியாபாரங்களோட சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல, அதே நேரம் வந்து இந்த நாட்டில் பொருளாதாரத்தை சீர்கெடுத்தவர்களும் அல்ல. இதுக்கு எல்லார் காரணம் வந்துட்டு இந்த நாட்டில் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அரசியல்வாதிகள் தான் என்பதை தான் வந்துட்டு எந்த கடைசி முடிவு. ரைட், நான் மற்றமோட இப்போ என்னோட சிந்தனையில் ஓடிய ஒரு விடயம், நீங்கள் அனைவருமே காலிமுகத்திலே ஒரு 100 நாட்களுக்கு மேலாக போராடியது வந்து ராஜபக்சக்களை ஆட்சியிலும் துரத்த வேண்டும், அவருடைய அரசியல் சாம்ராஜ்யத்தை முடிக்க வேண்டும், ராஜபக்சர்கள் இனி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நீங்கள் போராடினீர்கள். அன்று அவர்கள் பதவிகளிலிருந்து விலகினார்கள், ஆட்சி துரத்தப்பட்டார்கள். ஆம், ஆனால் இன்று நடப்பதும் அவர்களுடைய ஆட்சி போலத்தான் இருக்கின்றது. மக்களிடம் சென்று கேட்டால் அவர்கள் எதிர்த்து சொல்வார்கள். உதாரணமாக நேற்றுக்கு முன்தினம் ஒரு செய்தி காணொளி, ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வெளியே வருகின்றார் எஸ்எல்பிபி சஞ்சீவ எதிரிமான். அவர் வந்து ஊடகங்களுக்கு சொல்கின்றார், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கமாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு செயற்படுத்துவது நாங்கள் தான் என்று அவர் தைரியமாக சொல்கின்றார். ஆகவே அதிலும் தெளிவாக தெரிகிறது, போட்டுவ அதாவது ராஜபக்சவுடைய கட்சி முட்டுக்கட்சியினுடைய அந்த ஆலோசனைகளில் தான் ஜனாதிபதி செயற்படுகிறன்னு ஒன்று. இரண்டாவது, நேற்றைக்கு முன்தினம் கூட சமூக வலைத்தளம் ஒரு காணொளி பரவுகிறது, முட்டுக்கட்சியின் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உட்பட பலர் துறைமுகம் சென்று கப்பலில் ஒரு விருந்து விசாரத்தில் ஈடுபடுகின்றார்கள். என்ன நடக்கின்றது? மீண்டும் அவர்களுடைய நடவடிக்கைகள் உயர்ந்து இருக்கின்றது, பெரிய மாநாடு நடக்கின்றது சுகதாச உள்ளகரங்கி, அவர்களுடைய வளமை போல் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஏன் அமைதி? ரணில் விக்ரமசிங்க என்ற ஒரு தனிநபர், அவருக்கு ஆதரவு வழங்கி கொண்டு அவரை அந்த அந்த ஜனாதிபதியனும் அந்த ஸ்தானத்தில் கொண்டு நிறுத்தியவர்கள் வந்துட்டு இந்த மொட்டுக்கட்சி. அப்போ மொட்டுக்கட்சி வந்துட்டு அவரை அந்த இடத்துக்கு கொண்ட காரணமே அவங்கள பாதுகாப்பதும் அவங்களோட செயற்பாடுகளை இவர் மூலம் செய்வதற்கும் என்ற ரெண்டு விஷயத்துக்காக. இப்போ அவர்களை பாதுகாக்கிற விஷயங்கள் இப்போ நடந்து முடிஞ்சு, இப்போ அவங்க வெல் அவங்களோட டிஃபென்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபுல் கம்ஃபர்ட் லெவலுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு அவங்களோட செயற்பாடுகளை முன்னெடுத்து சென்று கொண்டு போகிறார்கள். எங்களுக்கு கேள்விப்படுவது துறைமுக சபையினால்தான் வந்துட்டு அந்த துறைமுகத்தில் நடந்த அந்த கப்பலில் நடந்த அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு செலவழித்திருக்கிறார்கள் என்றது கூட எங்களுக்கு கேள்வியாக இருக்கின்றது. நாங்கள் அதை பற்றி விசாரித்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் அவங்களோட செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க 69 லட்சம் மக்கள் வந்து கொண்டு அவங்களுக்கு ஆதரவு அளித்தார்கள். அதில் ஒரு கணிசமான அளவு அவங்களுக்கு தற்போதும் ஆதரவு அளித்து கொண்டு இருப்பார்கள். அப்போ ஆனாலும் வந்துட்டு மக்கள் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்குறோம் வந்துட்டு எந்த ஒரு கட்சியை நம்புறதை விட இங்கே தேர்தலுக்கு முன்னுக்கு வர ஆட்கள்ட அவங்களோட பின்னணியில் உள்ள ஆட்கள் அந்த விஷயம் அந்த அவங்களோட விஷயங்களை தேடுங்க, தேடி பாருங்கள். உங்களோட ஏரியாவில் ஒரு நல்ல மனிதன் வாரானேன்னு சொன்னால் வந்து மொட்டுக்கட்சியில் அந்த மொட்டுக்கட்சியில் பின்னணியில் இப்போது வந்துட்டு இந்த ராஜபக்ச குண்டர்கள். அப்போ இன்னொரு கட்சியால் ஒருத்தர் வாரேன்னு சொன்னால் அவட்ட பின்னணியில் வந்துட்டு இன்னும் யாரும் ஒரு ஸ்மக்லர் இருக்கிறாருன்னு சொல்லி விளங்குதுன்னு சொன்னால் வந்து உண்மையிலே அவருக்கு ஆதரவு அளிக்காதீர்கள். அவர் நல்லவராக இருந்தாலும் அவர்கிட்ட பின்னணி வந்துட்டு இப்படி இருக்குமாயின்னு சொன்னால் நல்லா யோசித்து நல்ல ஒரு ஒரு இந்த நாட்டில் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு நல்ல ஒரு நாடு உருவாக்கணும் என்ற தேவை இந்த மக்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் மக்கள் இந்த நேரத்தில் வந்துட்டு நல்லா யோசித்து ஒரு சிறந்த முடிவுகள் எடுக்கணும் என்றே தான் வந்துட்டு எங்கடையது. ஆகவே இதுவரை நேரம் எங்களோடு இணைந்திருந்து என்னுடைய கேள்விகளுக்கு
நல்ல விவரமான பதில்களை வழங்கிய திரு ஃபஸ்லி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். இதே போன்று மற்றமொரு நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகும் நான் டில்ஷான் வின்சன், ஒளிப்பதிவாளர் விஜயுடன் லங்கா செய்திகளுக்காக தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீ செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.